We'll start with a word of prayer. ஜெபத்தோடு கூட இந்த தியானத்தை ஆரம்பிப்போம். Lord our heavenly Father God, thank you for this wonderful day that you've given us. பரலோகத்தின் அப்பா பிதாவே நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். For all the wonderful things that you have blessed us with. நீர் எங்களை ஆசீர்வதித்த எல்லா உன்னதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. Help us to keep all your commandments sure and to meditate on it. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கற்பனைகளை எல்லாம் படித்து தியானித்து அவைகளை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Draw us always near to you. எப்பொழுதும் எங்களை உமக்கு பக்கத்திலே சேர்த்து கொள்ளும் வைத்துக் கொள்ளும். In Jesus name we pray. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Amen. Amen. So today I thought of dealing on something very different. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை ஒரு தியானத்தை உங்களுக்கு உடோடு கூட பேச விரும்புகிறேன். Why a person must not watch superhero series. ஏன் ஒருவர் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுகிற தொலைக்காட்சியிலே வருகிற அந்த தொடர்களை பார்க்க வேண்டாம். In the Bible we read them as miracles. வேதத்திலே நாம் அற்புதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். And Jesus in one of the places he gives a very good mention that if you know the scriptures ye are gods. இயேசு சொன்னார் நீங்கள் வேத வசனங்களை அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். No, this is a lower case g that is given here. அந்த இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை capital g இல்லை. கடவுளுக்கு God என்று சொன்ன வார்த்தைக்கு small case God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we confess these kinds of words that I can do all things through Christ who strengthens me. வேதத்திலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. We see really supernatural things occurring in the Bible. வேத புத்தகத்திலே கர்த்தரை நம்பினவர்கள் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். According to Psalm 91 even if we trample on lions or on snakes they won't hurt us, even if we drink poison it won't harm us. சங்கீதம் 91ல நம்ம சிங்கங்களை மிதித்து வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவோம் அப்படின்னு போட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார் நீங்கள் விஷத்தை குடித்தால் அது உங்களை சேதப்படுத்தாது. What are the other things which the Lord has told in the Bible? இன்னும் வேற அநேகம் அற்புதங்களை இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus he calmed the seas with just his word. கடல் பயங்கரமா கொந்தளித்து வந்தபோது ஒரே வார்த்தையை சொல்லி அதை அமைதிப்படுத்தினார். And after that he just told a sentence it is me and those people who heard him they went and fell at the back, those who came to capture him at Gethsemane. இயேசுவை வந்து பிடிக்க வந்தவங்களை பார்த்து யாரை தேடுகிறீர்கள் இயேசுவை அப்படி சொன்னேனே நான் தான் பிடித்து கொள்ளுங்கள்னே எல்லாரும் பின்னிட்டு கீழே விழுந்தார்கள். In all these things we see that even by words itself Jesus was able to command everything in life. இந்த காரியங்களை பார்க்கும்போது சில வார்த்தைகளை இயேசு கட்டளையிட்டு வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இயேசு சாதித்தார் கர்த்தருடைய வார்த்தையினாலே அப்படின் பார்க்க. In another place Jesus was led to a hill to be thrown down but he walked straight through the crowd and he somehow came. Somehow invisible. இயேசுவை உயர மலையிலிருந்து கீழே தள்ளிவிட ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனால் அதே ஜனங்கள் மத்தியிலே இயேசு உள்ளாக நடந்து வந்து தப்பித்தார். Which we cannot understand, which we cannot be sure about. எப்படி இது நடந்தது? இது புரியாத புதிர், இது அற்புதம். இயேசுவை பிதா பாதுகாத்தார். Yes, even another incident we read about Philip. He was with the eunuch, he was teaching from the book of Isaiah. பிலிப்பு என்கிறதான இந்த சுவிசேஷகன் ஒரு யூனக் ஒரு அவனோடு கூட இருக்கும்போது ஏசாய புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார்னு பார்க்கிறோம். After preaching to him the gospel suddenly the spirit of the Lord takes him away and he was not yet to be found. The eunuch went his way rejoicing. இந்த அன்னகனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை வேற இடத்துக்கு அவர் கொண்டு போய் விட்டார். So we read about these kinds of marvelous things in the Bible, many other things, Samson killing many, slaughtering many. சிம்சோன் அநேக போர் வீரர்களை கொன்று போட்டது, சிங்கத்தை கொன்று போட்டது. நம்மால் நினைக்க முடியாத அற்புதங்களை கர்த்தருடைய வார்த்தையினாலே நிகழ்த்தினதை பார்க்க முடியும். The Old Testament and the New Testament is filled with things such as these. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஆண்டவருடைய அநேக அற்புதங்களினாலே சொல்லப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So why must we not watch these things? ஏன் இப்படிப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் அப்படினு வருகிற இந்த சீரிஸை பார்க்க கூடாது? If these kinds of things come appear on the TV, these kinds of series come, why should we not watch it? இவைகள் தொலைக்காட்சியிலே அற்புதங்கள் பிரம்மாண்டங்கள் அப்படினு காண்பிக்கும்போது ஏன் அதை பார்க்க கூடாது? I used to like to watch Marvel very much, Marvel DC.
மார்வல் டிசி என்று சொல்லப்படுகிற இந்த சூப்பர் ஹீரோ சீரிஸை நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது. And previously my favorite was from anime, which was called as One Punch Man. Anime endru naan solugira idu adhu enakku romba pidikkum. So but we read from the book of Romans what Paul comes to say in the spirit about these things. Romer pustagathile Paul apostle solugira indha kaaryathai gamanippom. We'll read chapter 1 verse 21. Romer 1:21 ஐ வாசிக்கலாம். Then in each of these series if you will see people of God deva janangale inda tholaikaatchi thodargal ovvondrilum paarpom endral there is somebody called as almighty also in this idile sarva vallavar appdinu or characterium kondu varuvaanga avanga so I was watching the ratings of all these characters idu inda inda kadha paathrangaludaiya ratings ah naan gamanithukondirundhen they acknowledge that the almighty is there avanga sarva vallavar nu orthu irukkaru appindrada avanga aamodikkranga but what is given in chapter 21 ana romer 1:21 la enna solapattirukkirathu because that when they knew god they glorified him not as god neither were they thankful but became vain in their imaginations and their foolish heart was darkened avargal devanai arindirundum avarai devan endru arikkai pannada padinale devan avargalai ilivana ichchai rohangalukku oppu kodutar avargaludaiya irudayam iruladaindathu they knew everything they knew the lord god almighty but still they darkened their hearts they hardened themselves avargal devathai arindirukkrargal aanalum தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள் professing themselves to be wise அவர்கள் தங்களை தாங்களே ஞானிகள் என்று அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் while we read in the bible that words are very powerful and it is able to bring miracles வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் வார்த்தைகள் மிக வல்லமை உள்ளது அந்த வார்த்தைகள் அற்புதங்களை நடப்பிக்கும் all the things that we read in the that we see in the series are full of actions நாம் பார்க்கிற இந்த தொலைக்காட்சி தொடர்கள் மிகவும் சுவாரஸ்யமாக உற்சாகமூட்டுகிறதாக இருக்கிறது remember people of god one thing ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும் apart from the natural abilities or the natural strengths that god has given us if a human exalts and one another ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு இயற்க ஒரு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் ஒரு மனுஷன் தன்னை தானே உயர்த்தி கொள்ள கூடாது a physical strength god has given all of us எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து శరీర பிரகாரமான பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார் but to go beyond these and to think vain imaginations and to darken and counsels ஆனா இதற்கு மீறி இதற்கு மிஞ்சி போய் நம்முடைய சிந்தனையில நம்மளை குறிச்சே ரொம்ப எண்ணி நம்ம போவோம் என்றால் we read in romans chapter 1:23 1:23 ரோமர்ல வாசிக்கிறோம் they changed the glory of god to glory of the incorruptible god into an image made into a corruptible man ஆண்டவர் இருக்கிற அந்த பரிசுத்தமான தெய்வத்தினுடைய இத அவங்க ஒரு விக்கிரகத்துக்கு ஈடாக்கி ஒரு மனுஷனுக்கு இது பண்ணி ஆண்டவருடைய மகிமையை மட்டுப்படுத்தினார்கள் in the verse 25 we read 25வது வசனம் who changed the truth of god into a lie அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக்கினார்கள் and worshiped and served the creature more than the creator எல்லாவற்றையும் படைத்தவரை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு படைப்புகளை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் they looked as people as somebody who was different ஜனங்கள் அசாதாரணமான காரியங்களை தாங்களாகவே செய்ய முடியும் அவர்கள் அந்த சக்திகளாலே செய்ய முடியும் என்று அவர்களாகவே நம்பிக்கொண்டார்கள் they put themselves in the place of god ஆண்டவர் இருக்க வேண்டிய அந்த இடத்திலே தங்களை வைத்துக் கொண்டார்கள் but we also know that these people know the truth inda janangalukku satyam theriyum I was speaking to my cousin last week pona varathile ennudaiya oru sagodharanoda pesikondirundhen and when we were discussing about these things inda kaaryangalai naangal pesikondirukkumbodhu he was telling about the motto of anime inda edanaley inda anime engiradana inda padathai avargal eduthirukkirargal according to the bible in john it is written that light shall rule over the darkness and the darkness shall not overcome it yovan pustagathile nam paarkrom velicham irulai aandukollum irul
வெளிச்சத்தை பாதிக்காது அது அடங்கி போய்விடும் பட் இன் அனிமே இட்ஸ் only the contrary wise ஆனால் அனிமே என்கிறதானே இந்த பட தொகுப்பிலே இருள் ஆளுகை செய்யும்னு சொல்றாங்க similarly in avengers we there is another concept from the bible itself வேதத்திலிருந்து அந்த அவெஞ்சர்ஸ் என்கிறதான அந்த படத்திலே அவர்கள் இதை எடுத்திருக்கிறார்கள் people shall run to and fro and knowledge shall increase on the earth ஜனங்கள் அங்கும் இங்குமாக ஓடுவார்கள் அறிவு அதிகமாய் பெருத்து போகும் love shall decrease அன்பு தணிந்து போகும் and these people will be given themselves to their mortal and sensual emotions இவர்கள் தங்களை தங்கள் ஆசை சரீர இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் they call themselves as avengers but vengeance belongs only to the lord avengers அப்படினு சொல்லிக் கொள்கிறார் அப்படினா என்ன அர்த்தம் பழி தீர்க்கிறவர்கள் அப்படினு அர்த்தம் மனுஷனை பழி தீர்க்கும்படியாக ஆண்டவர் வைக்கல பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் Similarly, we also see in DC about a man, Superman. Superman குறித்து DC-ல நாம் பார்க்கிறோம் He has about God-like properties except one weakness. அவனுக்கு கடவுளை போலவே எல்லாமே இருக்கிறது ஒரே ஒரு பலவீனம் மாத்திரம் இருக்கு you might have known it, it's Krypton. Krypton என்று அதை சொல்லுகிறார்கள் these kinds of things they draws away from the lord and make these people look above our minds இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனை விட்டு நம்மை திருப்பி இவர்களை ஒரு பெரிய கதாநாயகர்களாக ஹீரோஸாக சொன்னபடி சூப்பர் ஹீரோஸாக தங்களை நிறுத்தி கொள்கிறார் in the verse 28 we read like this 28வது வசனத்திலே வாசிக்கிறோம் and even as they did not like to retain god in their knowledge god gave them over to a reprobate mind and to do things which are not convenient ஆண்டவர் இவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் ஏன் இவர்கள் ஆண்டவரே தேடவில்லை அவரை அறிக்கை பண்ணவில்லை and in verse 29 we also see being filled with all unrighteousness fornication wickedness covetousness maliciousness full of envy murder debate deceit malignity and whisperers Romer 1:21 la nama 29 la nama ipdi vaasikkrom sagala vidha aniyayathinalum vesithanathinalum drogathinalum purulaasai krodathinalum nirayappattu poraamayinalum kolayinalum vaakkuvaadathinalum வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள் I used to watch these things people of God நான் சில வருஷங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட படங்களை நான் பார்த்திருக்கிறேன் and I used to like to watch it very much நான் அதை விரும்பி பார்த்தேன் it used to be very addictive நான் அது வந்து கவர்ச்சிகரமாக திரும்பியும் திரும்பியும் பார்க்கணும்னு தோணுச்சு பட் ஆஃப்டர் ஐ வாஸ் ரீடிங் குரோனாலஜிக்கலி தி பைபிள் நாம் வேதத்தை ஒரு முறையாக நாம் படித்து கொண்டே வரும்போது வைல் ஐ வாஸ் ரீடிங் மை எவ்ரிடே போர்ஷன் ஐ கேம் அக்ராஸ் திஸ் ரோமன்ஸ் சாப்டர் 1 ஒவ்வொரு நாள் நான் படிக்கும் போது நான் இந்த ரோமர் 1வது அதிகாரத்தை படிக்க நேர்ந்தது God spoke to me very deeply ஆண்டவர் என்னோடு கூட என் உள் மனதில ரொம்ப திட்டமாக ஆண்டவர் பேசினார் Hope God speaks to you also அதே மாதிரி தேவன் உங்களோடும் பேசுகிறவராய் இருக்கிறார் It is each person's conviction and those people who guard their testimonies until the end who will reach the kingdom of God. ஆண்டவர் ஆண்டவருக்குள்ளாக யார் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ நீதியாய் நடக்கிறவர்களுக்கு அந்த நீதியின் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Lord our heavenly father God அன்பின் பரமபிதாவே for all the things that you have done for us we thank you நீர் செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி and the things that you are going to do in our life எங்கள் வாழ்க்கையில இன்னும் செய்ய போகிற எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் thank you for the great future that you have bestowed for us ஆண்டவரே எங்களுக்காக வைத்திருக்க அருமையான எதிர்காலத்துக்காக ஸ்தோத்திரம் help us to stand for you in everything that we do எல்லாவற்றிலும் உம்மக்காக உறுதியாய் நிற்க உதவி செய்யும் jesus name we pray இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஆமென் ஆமென்